உலகின் பிரபலமான முதல் சீன அமெரிக்க பெண் மருத்துவர் மார்கரெட் சுங் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1889 அக்டோபர் 2 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற சாண்டா பார்பரால சுங் வாங்குக்கும் மா யானுக்கும் முதல் குழந்தையாக பிறக்கிறார் மார்கரெட் ஜெஸி சுங். இவங்க கூட பிறந்தவங்க 10 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு மெர்ச்சன்ட், அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஞ்சோ குவாடலஸ்கோடைய ஃபோர்மனாகவும், அதாவது மேற்பார்வையாளராகவும் இருந்திருக்கிறாங்க. இருந்தபோதும் இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு வறுமையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய குடும்பத்தில் மார்கரெட் சுங் உட்பட 11 குழந்தைகளும் அப்பா அம்மா ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 13 பேர் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த அத்தனை பேருக்குமே சேர்த்து மார்கரெட் சுங்குடைய அப்பா சம்பாதிக்கக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லாமல் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மார்கரெட் சுங்குடைய அப்பா ஒரு மெர்ச்சண்ட்டாக எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அது எல்லாமே ஃபெயிலியரில் முடிஞ்சிட்டு இருந்தது. இதனாலேயே ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக மார்கரெட் சுங்குடைய அப்பா இந்த ரேஞ்சோ குவாடலஸ்கோடைய ஃபோர்மனாக, அதாவது மேற்பார்வையாளராக பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி பணியாற்றி வரும்போது கூட அந்த ஒரு வருமானம் போதுமானதாக இல்லாமல் இருந்தது. இருந்தபோதும் இவ்வளோ கஷ்டத்தில் இவங்களுடைய குடும்பம் வாழ்ந்து வந்த போதும் கூட மார்கரெட் சுங்க ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவங்களுடைய அப்பா அம்மா சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அவ்வளோ உறுதி இவங்களுடைய குடும்பத்தில் இருந்தது கல்விக்குண்டான முக்கியத்துவத்தில். இதன் காரணமாக மார்கரெட் சுங்கும் ஒரு பிரைமரி ஸ்கூலில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம் தான் மார்கரெட் சுங் நோட் பண்ண ஒரு விஷயம், அவங்கள தவிர மற்ற எல்லாருமே வித்தியாசமாக இருந்திருக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் இருந்தவங்க ஒன்று கருப்பாக இருந்திருக்கிறாங்க, இல்லை வெள்ளையாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் யாருமே இவங்கள மாதிரி உடல் தோரணை கொண்டவங்களாவோ இல்லை முகபாவனை கொண்டவங்களாவோ இல்லை. இது ஒரு சந்தேகத்தை வந்து மார்கரெட் சுங்குக்கு வந்து ஏற்படுத்தினது. இதனால் இவங்களுடைய ஃபேமிலி இவங்களுடைய அம்மா அப்பாட்ட போய் கேட்குறாங்க, எதனால் நம்ம மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் மார்கரெட் சுங்குடைய அப்பா அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே சைனாவில் வாழ்ந்தவங்க, சைனாவில் பிறந்தவங்க, ஸோ அங்கேருந்து அமெரிக்காவுக்கு வந்து குடிபெயர்ந்தவங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்கரெட் சுங்குடைய அம்மா வந்து 5 வயசாக இருக்கும்போது அவங்கள வந்து கடத்திடுறாங்க. கடத்தி அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய 11 வயசில் தான் இந்த பிரெஸ்பிடேரியன் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அவங்க மூலமாக வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து மார்கரெட் சுங் கேள்விப்பட்ட உடனே அவங்களும் ஒரு பிரெஸ்பிடேரியன் மிஷினரி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே வந்து ஆசைப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாகவே இவங்களுக்கு வந்து உண்மை புரிஞ்சிருந்தது, மார்கரெட் சுங்கும் ஒரு சைனீஸ் அமெரிக்கன் பான் சைனீஸ் அப்படின்றது. இதுக்கப்புறம் இவங்களுடைய படிப்பு வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களுடைய அப்பாவுக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போக ஆரம்பிச்சிருந்தது. அது இவங்களுடைய அம்மாவுக்குமே வந்து ஏற்பட்டது. ஸோ ரெண்டு பேருக்குமே உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிச்சிருந்தனால இவங்களுடைய அப்பா வாரத்துக்கு 2 நாளைக்கு வேலைக்கு போனாலே பெரிய விஷயமாக ஆக ஆரம்பிச்சிருந்தது. இதனாலேயே ரொம்பவே கஷ்டப்பட கூடிய ஒரு சூழல் தான் இந்த ஒரு சமயம் இருந்து வந்தது. அப்போ தான் மார்கரெட் சுங் வேற வழி இல்லை, அவங்களும் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை. ஏன்னா மார்கரெட் சுங் தான் முதல் குழந்தை, இவங்களுக்கு பிறகு 10 குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு சமயம்லாம் மார்கரெட் சுங்குக்கு வெறும் 10 வயசு தான் இருந்தது, 1899 ஆண்டு. ஸோ இதன் பிறகும் கூட, அதாவது இதுக்கு பிறகும் வேலைக்கு போகல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால மார்கரெட் சுங் வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட்ரஸாக போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் இவங்க வேலை பார்த்து வரும்போதே அடுத்தடுத்து இவங்களுடைய குடும்பத்தில் வந்து ஃபேமிலியில் வந்து நிறைய சைல்டும் வந்து இருந்தாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 குழந்தைகள். ஸோ அத்தனை பேருமே வளர்க்கக்கூடிய பொறுப்பும் மார்கரெட் சுங்குக்கு அந்த சின்ன வயசுலேயே வந்து ஏற்படுது. இதுக்கப்புறம் 1902 வரைக்குமே இவங்க தொடர்ந்து இந்த சாண்டா பார்பராவில் வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் 1902 ஆண்டு இவங்களுடைய குடும்பம் நேராக லாஸ் ஏஞ்சலிஸுக்கு வந்து இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அதுவும் கலிஃபோர்னியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த லாஸ் ஏஞ்சலிஸ் போன பிறகு லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸ் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர் ஏஜென்சி, அங்கே போய் இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. மார்கரெட் சுங் அங்கே ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்து வந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லேயும் போய் இவங்க வெயிட்ரஸாகவும் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெண்டு ஒர்க் இவங்க தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இவங்களுடைய படிப்பையுமே வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸ் சார்பாக நடத்தக்கூடிய நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ குறிப்பாக அவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் ஏஜென்சி, அதாவது நியூஸ் பேப்பருக்கு உண்டான சந்தாதாரர்களை வந்து அதிகரிக்கணும், அது யார் அதிகரிக்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிகள் நடத்தப்படுது. அதில் மார்கரெட் சுங் கலந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த சந்தாதாரர்களை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இதன் காரணமாக லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸுடைய
அந்த ஒரு மேகசின், அதில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து மார்கரெட் சுங்குக்கு வந்து வழங்கப்படுது. ஸோ இதன் காரணமாகவும் இவங்களுக்கு நிறைய பணமும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கு நடுவில் இவங்க வந்து தொடர்ந்து வேலை பார்க்குறனால இவங்களால் படிக்க முடியாத சூழ்நிலை, இதனால் இவங்களுடைய படிப்பை நிறுத்திடுறாங்க. இவங்களுடைய கூட பிறந்தவங்களை வந்து, அதாவது சகோதர சகோதரிகளை வந்து இவங்களுடைய பணத்தின் மூலமாக படிக்க வைக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது, அதே மாதிரி இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸில் பத்திரிகையில் வேலை பார்க்குறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்து வந்தாலும், இன்னொரு பக்கம் 1905 இந்த ஒரு சமயத்திலலாம் இவங்க வந்து ஒரு போயம் வந்து எழுதுறாங்க, ஒரு கவிதையெல்லாம் எழுதியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கூட ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்தது. அதுக்குண்டான பரிசுமே இவங்க வின் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் தான் லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸ் நடத்தக்கூடிய எல்லா போட்டிகளையும் இவங்க வின் பண்ணுறாங்க. அப்படின்றனால அவங்களே வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து இவங்களை யூஎஸ்சியில் வந்து படிக்க வைக்கிறாங்க, அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா. ஸோ அங்கே அவங்க நடத்தக்கூடிய ஒரு ப்ரெப்பரேட்டரி ஸ்கூலில் சேர்த்து அவங்களே வந்து படிக்க வைக்கிறாங்க இந்த லாஸ் ஏஞ்சலிஸ் டைம்ஸ். ஸோ இதன் காரணமாக மார்கரெட் சுங்குக்கு மறுபடியும் படிப்பு ஆனது வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு சமயம்லாம் இவங்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், சாதாரணமாக இந்த பிரெஸ்பிடேரியன் மிஷினரியாக மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் மிஷினரியாக இருக்கிறது இன்னமும் கூடுதல் பலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு மருத்துவத்துறையிலேருந்து ஒரு மிஷினரியாக இருந்தால், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் ரிலீஜியன் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிஷன் தான் அது மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தபோதும் அது மருத்துவ ரீதியாக கையாளணும் அப்படின்றது மார்கரெட் சுங்குடைய எண்ணமாக இருந்தது. ஸோ இதுக்காக அவங்க மருத்துவ படிப்பு படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டுகிட்டே இவங்க இன்னொரு பக்கம் வந்து படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ 1907 நடந்த ஒரு மிஷினரி ஒரு ஃபங்க்ஷனில், அதாவது அது வந்து பேசடேனியா கன்கிரேஷனல் மிஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க, அதோடைய ஃபஸ்ட் ஆனிவர்சரி, அதில் கலந்துட்ட இவங்க அதில் பேச்சு போட்டியிலலாம் கலந்துட்டு இருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்டுரை போட்டி சில பேப்பர்ஸுமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக 1907 வெளிவந்த கம்பேரிசன்ஸ் ஆஃப் தி சைனீஸ் அண்டு அமெரிக்கன் காஸ்டியூம்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பேரில் வந்து இவங்க வெளியிட்டிருந்தாங்க ஒரு பேப்பர். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்து வந்தது. ஸோ அந்த ஒரு டைம்லேருந்து இவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் அதிகரிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தொடர்ந்து படித்த இவங்க 1909 கரெக்டாக இவங்களுடைய 20 ஆகக்குள்ளேயே மார்கரெட் சுங் வந்து படிப்பை முடிச்சிருந்தாங்க. முடித்த பிறகு மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஆசை, ஆனால் பணம் கையில் இல்லை. இதனால தொடர்ந்து வந்து வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த ஒரு சமயம் 1910 நடந்த ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட்லாம் செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்பீச் கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு போயம் காம்படிஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு எஸ்ஏ காம்படிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து முனைப்போடு கலந்துக்கிட்டு எல்லாத்துலேயுமே ப்ரைஸ் வின் பண்ணி அது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தையுமே வந்து இவங்க சேர்த்து வைக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து இவங்க தொடர்ந்து வேலை பார்க்குறது மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், இன்னொரு பக்கம் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு எல்லா உதவியோட கிட்டத்தட்ட 2 பிறகு 1911, அதாவது 1909 ஸ்கூல் படிப்பை முடித்தாங்க. இதுக்கப்புறம் 1911 தான் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிஃபோர்னியா மெடிக்கல் ஸ்கூலில் போய் இவங்க மார்கரெட் சுங் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இப்படி இவங்க ஜாயின் பண்ணும்போது அங்கே முதல் ஒரு அமெரிக்கன் பான் சைனீஸ் ஃபீமேல் அப்படின்னு சொன்னால் அது மார்கரெட் சுங் மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபீமேலும் அந்தளவுக்கு யாருமே கிடையாது, இவங்களுடைய கிளாஸ்லேயே இவங்க மட்டும்தான் இன்ஃபேக்ட் இருந்திருக்கிறாங்க. இதனால் மார்கரெட் சுங் வந்து அது ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனாக உணர்ந்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இவங்க வந்து ஆண்கள் அணியக்கூடிய உடைகளை வந்து அணிஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்கள அவங்களே வந்து மைக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணுடைய பேருக்கு சொல்லி அழைச்சிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரியான சில சூழல்கள் இருந்தாலும், இன்னொரு பக்கம் மார்கரெட் சுங் அவங்களுடைய படிப்பில் வந்து தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த சில ஆண்டுகளில் ரொம்பவே நல்லா படித்து 1914 இவங்களுடைய ஃபஸ்ட்டு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இல்லினாய் சிக்காகோ அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போயும் இவங்க வந்து தொடர்ந்து இவங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இவங்களுடைய இன்டர்ன்ஷிப் கண்டினியூ பண்ணி வரும்போதே அடுத்த 2 பல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு சர்ஜனாகவும், ஒரு ஃபிசிசியனாக மட்டும் இல்லாமல் ஒரு சர்ஜனாகவும் 1916 வந்து தேர்ச்சி அடைகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1916 தான் இல்லினாய்ல இருக்கக்கூடிய, அதாவது இந்த 1916 தான் இல்லினாய்ல இருக்கக்கூடிய மேரி தாம்சன் அப்படின்ற ஒரு உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்து கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து சீனாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, அதாவது சைனாவில் இந்த மெடிக்கல் மிஷினரியாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமயங்கள்லாம் மெடிக்கல் மிஷினரியாக போகணும் அப்படின்னா அவங்க வந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்குது. ஸோ இந்த ஒரு சமயத்தில் தான் மார்கரெட் சுங் வந்து இந்த ரிலீஜியனெல்லாம் தூக்கி போட்டுட்டு, இது மாதிரிலாம் வேணாம், நம்ம பேசாமல் ஒரு மருத்துவராகவே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இல்லினாய்ல இருக்கக்கூடிய மேரி தாம்சன் உமன் அண்டு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே வந்து பெர்தா வேன் ஹூசன் அப்படின்ற ஒருத்தவங்க தான் இவங்களுக்கு வந்து ஒரு அட்வைசராக
ஸ்காலராக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இவங்களுடைய ஸ்டடியுமே வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு வேற ஒரு இடத்துக்கு வந்து மாறி இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் கேன்கி ஸ்டேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது, ஸோ அங்கே போய் இவங்க பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் அதே இல்லினோய் சிக்காகோவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா குக் கவுண்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது. ஸோ அங்கே போய் இவங்க ஒரு சர்ஜனாக பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரெசிடென்ட் அசிஸ்டண்டாகவும் இந்த ஒரு சமயத்தில் வந்து பணியாற்றி வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தான் 1917 இவங்களுடைய அப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் காரணமாக அவங்களுடைய பிளட் அப்படின்றது அதிகமாக வெளியேற ஆரம்பிச்சிருந்தது. இந்த ஒரு சமயத்தில் மார்கரெட் சுங்குடைய அப்பாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே யாருமே தயாராக இல்லை, அவர் சைனீஸ் அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் இருந்தது. இதன் காரணமாகவே மார்கரெட் சுங்குடைய அப்பா சீக்கிரமாகவே இறந்து போயிடுறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் 1918 மார்கரெட் சுங் வந்து அவங்களுடைய அப்பாவுடைய பார்க்குறதுக்காக, அவங்களுடைய அப்பா இழந்த அந்த துக்கத்துக்காக 1918 மறுபடியும் இவங்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்த பிறகு இவங்களுடைய ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து தொடர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு ஓரளவுக்கு இவங்களுடைய பர்சனல் லைஃப்லேருந்து மீண்டு வந்து ஒரு சில வேலைகள் வந்து இந்த ஒரு சமயம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் இவங்களுக்கு கிடைச்சது வந்து சாண்டா ஃபே ரயில் ரோடு ஹாஸ்பிட்டல். அங்கே வந்து இவங்களுக்கு சர்ஜனாக வந்து பணி கிடைக்குது. ஸோ அங்கே போய் இவங்க ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம்லாம் மார்கரெட் சுங் தான் முதல், ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கன் பான் சைனீஸ் ஃபீமேல் ஃபிசிசியன் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் முதல் அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைனீஸ் அண்டு அமெரிக்கன் ஃபிசிஷியன் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு பொசிஷன் வந்து மார்கரெட் சுங் தான் வந்து அடைஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க வேலை பார்த்து வரக்கூடிய இந்த ஹாஸ்பிட்டலில் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய ஹாலிவுட் ஸ்டார்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் ரைட்டர் எல்சா, அதுக்கப்புறமா என்டர்டெய்னர் சோஃபியா டக்கர், இந்த மாதிரியான நபர்கள், அதுக்கப்புறமா ஹெலன் ஹேஸ், அதுக்கப்புறம் டலுலா பேங்க் ஹெட், இந்த மாதிரியான நிறைய பேர் வந்தாங்க. ஸோ நிறைய பேருடைய நட்பும் இவங்களுக்கு கிடச்சிது. அதுலேயும் குறிப்பாக அண்ணா மே வாங் அப்படின்றவங்க, ஸோ இந்த மாதிரியான நிறைய நட்பு வட்டாரங்கள், ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதே மாதிரி ரைட்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய நட்புகள் வந்து மார்கரெட் சுங்குக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. இதன் காரணமாக ஒரு நல்ல பொசிஷனுக்கும் மார்கரெட் சுங்கு வந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பிளாஸ்டிக் சர்ஜரியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு திறமைசாலியாக வந்து இந்த ஒரு சமயம் மார்கரெட் சுங்கு வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு முறை 1921 ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி சார்பாக வந்து அகாம்பனி பண்ணி இவங்களை வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு போயிருக்கிறாங்க. அதுதான் கலிபோர்னியாவிலே இருக்கக்கூடிய சான் பிரான்சிஸ்கோ. ஸோ இவங்க வாழ்ந்து வர்றது லாஸ் ஏஞ்சலிஸ், இவங்களை கூட்டு போகிறது சான் பிரான்சிஸ்கோ. ஸோ அங்கே வந்து ஏதாவது ஆயிடக்கூடாது, அங்கே ஏதாவது நடந்தால் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவங்க வேணும் அப்படின்னு சொல்லி தான் மார்கரெட் சுங் வந்து கூட்டு போயிருந்துருக்கிறாங்க. அப்படி இவங்க இந்த சான் பிரான்சிஸ்கோ போன உடனே இவங்களுக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, அந்த சான் பிரான்சிஸ்கோவிலேயே சைனா டவுன் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது. அங்கே வந்து சைனீஸ் பான் அமெரிக்கன் பான் சைனீஸ்லாம் இருக்கிறாங்க இவங்களை மாதிரி அப்படின்றது வந்து தெரிய வருது. ஆனால் அங்கே வந்து அமெரிக்கன் மெடிசன் எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அறுவை சிகிச்சை நிபுணர்களே அந்த ஒரு இடத்துல கிடையாது. ஸோ அந்தளவுக்கு மருத்துவத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு பகுதியாக அது இருந்து வந்திருக்குது. இதன் காரணமாக மார்கரெட் சுங் வந்து இதை ஒரு வாய்ப்பாகவே கருதுகிறாங்க. ஸோ அவங்க இங்கே வந்து பணியாற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக இவங்க இந்த ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி சார்பாக கூட்டு போன அந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச பிறகு 1922 சான் பிரான்சிஸ்கோ வந்துடுறாங்க இந்த சைனா டவுனுக்கு. ஸோ அந்த சைனா டவுனுக்கு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இவங்க சிகிச்சை கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பெண் மருத்துவர் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் மார்கரெட் சுங்க வந்து ஏளனமாக தான் பார்த்து வந்திருக்கிறாங்க. ஆனால் போக போக இவங்களுடைய திறமையை பார்த்துட்டு இவங்களை வந்து அங்கீகாரமும் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம்லாம் ஆண்களுக்கு உண்டான உடையெல்லாம் அணியில பெண்களுக்கு உண்டான உடைகளையும் வந்து அணிஞ்சிட்டு இவங்களுடைய ப்ரொஃபஷனை கண்டினியூ பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம்தான் இந்த ஒரு சமயத்தில் சில விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. அதாவது நிறைய அங்கே காயம்பட்டிருந்த பெண்கள் எல்லாமே ஆண் மருத்துவர்கள் கிட்ட போகிறதுக்கு வந்து நிறைய வெக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன அவங்களுடைய உடலை காமிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பிரச்சனையும் மார்கரெட் சுங் மூலமாக வந்து தீர்க்கப்படுது. ஏன்னா இவங்களே ஒரு பெண் அப்படின்றனால அவங்க எந்த விதமான ஒரு சங்கடத்திலையும் போகாமல் அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இதனால் படிப்படியாக வந்து மார்கரெட் சுங்னால் பெரிய அளவில் இந்த சைனா டவுனை வந்து கொண்டு போக முடிஞ்சது. அப்போ 1925 ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் மெடிக்கல் கிளினிக்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுற உதவிகரமாக மார்கரெட் சுங் வந்து இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பீடியாட்ரிக்ஸும், அதாவது மகப்பேரியல் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பெண், அதாவது குழந்தை பிறக்கக்கூடிய அந்த ஒரு இடம். ஸோ அந்த மாதிரியான ஹாஸ்பிட்டலுமே இவங்க நிறுவி அதன் சார்பாகவும் நிறைய விஷயங்கள் மார்கரெட் சுங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் பிற்பாடு தான் மார்கரெட் சுங் வந்து இன்னும் சில விஷயங்கள் கையில் எடுத்துக்கிறாங்க. அங்கே நிறைய படிப்பறிவு அப்படின்றது இந்த சைனா டவுனில் ரொம்ப கம்மியாக இருந்தது. இதன் காரணமாக மார்கரெட் சுங் வந்து அந்த
படிப்பறிவையும் கொடுக்கணும் அப்படின்றனால லோக்கல் ஸ்கூலில் வாலண்டியராக மார்கெட் சுங் போய் பணியாற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக ஏழை குழந்தைகளுக்கு வந்து இவங்களே வந்து படிப்பு சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படியே சில காலங்கள் வந்து போயிட்டு இருந்தது. அப்போ 1930கள் வரைக்குமே இதே இவங்க தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1930களுக்கு பிறகு, குறிப்பாக 1931 ஜப்பான் வந்து சீனாவை வந்து பெரிய அளவில் சீன்றாங்க. ஸோ அதோடைய நார்த் ஈஸ்டர்ன் அதாவது சீனாவுடைய நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் பாம்லாம் போடுறாங்க. குறிப்பாக சொல்ல போனால் இந்த சாங்காய் அப்படின்ற நகரத்து மேலெல்லாம் பயங்கரமான தாக்குதல் நடத்தப்படுது. ஸோ இதன் காரணமாக சீனா ஜப்பான் ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய ஒரு போர். அந்த ஒரு சமயம் தான் மார்கெட் சுங் வந்து என்னதான் வந்து அமெரிக்காவில் பிறந்திருந்தாலும் அவங்களுடைய பூர்வீகம் அப்படின்ற சைனா அப்படின்றனால இவங்களால் இது தாங்கி கொள்ள முடியாத விஷயமா இருந்தது. ஸோ சைனாவுக்கு எதிராக இவங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது ஃபார்ச்சுனேட்டாக வந்து அமெரிக்காவும் அதே முடிவை வந்து எடுக்கிறாங்க. சீனாவுடைய சார்பாக தான் வந்து அமெரிக்காவும் இறங்குறாங்க. ஸோ அந்த ஒரு சமயத்தில் நிறைய பேர் வாலண்டியராக இந்த ஒரு அமெரிக்கன் குரூப்பில் வந்து கலந்துக்கிறாங்க சீனாவுக்கு சப்போர்ட்டாக. அப்படி கலந்துக்க வரக்கூடியவங்களை மார்கெட் சுங் வந்து இன்வைட் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்கு வரவழைச்சு அவங்க வந்து சோறு போட ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும் இல்லாமல் தங்கும் இடத்தையுமே மார்கெட் சுங் வந்து வழங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் காரணமாக இராணுவ வீரர்கள், இந்த வாலண்டியர்ஸாக வரக்கூடிய வீரர்கள் அவங்க எல்லாருமே இவங்களுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் ஒரு முறை 1932 இவங்களுடைய வீட்டுக்கு வந்தவங்க மார்கெட் சுங் கையால் சாப்பிட்டுட்டு, நீங்கள் மார்கெட் சுங் கிடையாது மாம் சுங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாம் அப்படின்ற இந்த ஒரு பட்டம் இவங்களுக்கு வந்தது அந்த 1932 தான். இதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து வந்து இந்த ரைஸ் பவுல் அப்படின்ற ஒரு கேம்பெயின் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர், அதாவது கிட்டத்தட்ட 100 பேரை வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வரவழைச்சு மார்கெட் சுங் வந்து அவங்களுக்கு உணவளிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வாலண்டியராக சைனா சப்போர்ட்டாக போகக்கூடியவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்கெட் சுங் வந்து யார் யாருக்கெல்லாம் தாய் தந்தை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நான் தான் தாய் அப்படின்னு சொல்லி மார்கெட் சுங் வந்து அவங்கள வந்து தத்தெடுத்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதன் மூலமாக பல விஷயங்களை மார்கெட் சுங்னால் அந்த இராணுவ வீரர்களுக்கு வந்து கொடுக்க முடிஞ்சது. இதன் காரணமாகவே அவங்களுமே, அதாவது அந்த சர்வீஸில் இருக்கிறவங்களுமே மார்கெட் சுங்கை வந்து உண்மையான தாயாகவே அவங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ 100 சர்வீஸ் மேன் அந்த வீரர்களுக்கு எல்லாருக்குமே மார்கெட் சுங் வந்து ஒரு தாயாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் 1937 இந்த ஒரு சமயத்தில் வந்து பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அது ஜப்பான் சீனாவுடைய போர் வந்து ரொம்ப ஃபயராக வந்து பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்து போயிருந்தது. அப்போது இவங்க வந்து இப்போ வாலண்டியராக போகிறாங்க, அதாவது மார்கெட் சுங் வந்து வாலண்டியராக அந்த முன்களப் பணியாளராக ஒரு சர்ஜன் அப்படின்றனால, அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்றனால போரில் காயமடைகிறவங்களுக்கு முன்களத்திலிருந்து நான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு மார்கெட் சுங் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா சார்பாக இது மறுக்கப்படுது. அதுக்கு பதிலாக ஒரு சீக்ரெட் ஒரு மிஷன் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து யார் யாரெல்லாம் வாலண்டியராக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, இந்த மாதிரி ஆர்மியில் ஜாயின் பண்ணுறேன் சீனாவுக்கு சப்போர்ட்டாக அப்படின்னு, ஸோ அவங்களெல்லாம் வந்து ரெக்ரூட் பண்ணணும், அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களெல்லாமே வந்து ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணணும். அதுவுமே வந்து இந்த ஏவியேஷனுக்காண்டி, அதாவது விமானப்படைக்காண்டி வந்து இதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோடைய குரூப் பேரே ஃப்ளையிங் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மார்கெட் சுங்குமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டு தொடர்ந்து வந்து ரெக்ரூட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக இந்த ஒரு சீனா ஜப்பான் போருமே வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் 1939 இரண்டாம் உலக போருமே வந்து தொடங்கிறது. ஸோ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை, ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டகாலம் இந்த உலகத்துக்கே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லணும். இதன் காரணமாக பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் அந்த 1939 மார்கெட் சுங் வந்து பெரிய அளவில் வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, கிங் ஆஃப் சைனா டவுன், கிங் ஆஃப் சைனா டவுன் அப்படின்ற ஒரு மூவி, அந்த மூவியில் டாக்டர் மேரி லிங் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரோல் வந்து இருந்தது. அந்த கேரக்டர் வந்து மார்கெட் சுங் அடிப்படையாக கொண்டதாக தான் இருந்தது. அதுலேயும் அந்த டாக்டர் மேரி லிங்க் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணவங்க இவங்களுடைய தோழியான, அதாவது ஃப்ரெண்டான அண்ணா மே வாங் அப்படின்றவங்க தான் வந்து அதில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மார்கெட் சுங் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1940களுக்கு பிறகு குறிப்பாக அந்த அமெரிக்கா வந்து இரண்டாம் உலக போரில் கலந்துக்கிறாங்க. ஸோ அதன் பிறகும் மார்கெட் சுங்கை வந்து அமெரிக்கா சார்பாக இந்த மாதிரி படை திரட்டுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக இந்த ஒரு சமயத்தில் மார்கெட் சுங் வந்து கிட்டத்தட்ட 500 மேற்பட்ட இந்த மாதிரியான சர்வீஸ்மேன் வீரர்களுக்கு வந்து தாயாக வந்து இருந்திருக்கிறாங்க. அத்தனை பேரை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க, தத்தெடுக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ 1944 ஜப்பானுடைய விமானங்கள் எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டு பெரிய வீழ்ச்சி. இதன் பிறகு 1945 தெரியும், ஹிரோஷிமா நாகசாகி தகர்த்தப்பட்டு இரண்டாம் உலகப் போர் வந்து முடிவடைஞ்சுது. ஸோ அந்த இரண்டாம் உலகப் போர்லாம் முடிவடைஞ்ச பிறகு
இந்த பீப்புள்ஸ் அவார்ட் ஆஃப் சைனா எல்லாமே வந்து மார்கரெட் சங்குக்கு தான் வந்து முதல் முறையாக அமெரிக்காவிலேருந்து பெற்ற ஒரு பெண்ணாக வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு பெருமை இவங்களுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கீகாரங்கள் இந்த 1945களுக்கு பிறகு இவங்களுக்கு கிடச்சிது. இந்த போரெல்லாம் முடிஞ்ச பிறகும் கூட மார்கரெட் சங்குடைய வீடு தேடி அவங்களுடைய மகன்கள்லாம் வர ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் ஆயிரக்கணக்கான மகன்கள் வந்து இவங்க தத்தெடுத்திருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் 1500 மேற்பட்டவங்கள மார்கரெட் சுங் வந்து தத்தெடுத்து அவங்களுடைய தாயாக வந்து மார்கரெட் சுங் இருந்திருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேருக்கு உண்டான உணவுகள் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃபிலான்ட்ரபிஸ்ட்டாக. ஏன்னா இவங்க ஒரு டாக்டர் அப்படின்றனால நிறைய சம்பாதிக்கவும் செஞ்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல ஃபண்டும் வந்தது. அந்த எல்லா பணத்தையும் வச்சு இந்த அத்தனை பேருக்குமே வந்து உணவளிக்கவும் முடிஞ்சது, தங்குமிடம் கொடுக்கவும் முடிஞ்சது. ஸோ இந்த பணியை 1950களுக்கு பிறகும் கூட மார்கரெட் சுங் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இறுதியாக அது 1955 வரைக்கும் நீடிச்சது. இதுக்கப்புறம் தான் மார்கரெட் சுங் வந்து அவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க. அவங்களுடைய பொறுப்பில் இருந்து ஒரு சர்ஜனாக இருந்து, ஏன்னா அவங்களுடைய உடல்நிலையும் வந்து மோசம் அடைஞ்சிட்டு இருந்தது. ஸோ இதன் காரணமாக மார்கரெட் சுங்குக்கே வந்து அவங்களுடைய சன்ஸ் எல்லாருமே சேர்ந்து, அவங்களுடைய மகன்கள் எல்லாருமே சேர்ந்து மேரி கவுண்டியில் ஒரு வீடு வந்து கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் மார்கரெட் சுங் வந்து அவங்களுடைய கடைசி காலத்தில் அங்கே தான் வாழ்ந்தாங்க. இறுதியாக 1959 ஜனவரி 5 அன்னைக்கு இவங்களுடைய 69 வயதில் புற்றுநோய், அதாவது கேன்சர் காரணமாக மார்கரெட் சுங் வந்து இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்து போன பிறகு அவங்களுடைய சடங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டவங்க, அதாவது இறுதி சடங்கில் எல்லாம் கலந்துக்கிட்டவங்க மார்கரெட் சுங்குடைய தத்து பசங்க தான் இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்கரெட் சுங் வந்து 1500 மேற்பட்டவங்களுக்கு வந்து ஒரு தாயாக வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இவங்க வந்து மாம் சுங் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் வந்து அழைக்கப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட சீனா அமெரிக்க முதல் பெண் மருத்துவரான இந்த மார்கரெட் சுங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.